ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டாரில் ரிலீஸ் ஆன அலோன் அப்படிங்கிற மலையாள மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் மோகன்லால் மட்டுமே நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்றவர் ஷாஜி கைலாஷ். இந்த படம் ஜனவரி 26 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டாரில் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. படத்தில் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கொரோனா லாக்டவுன் பேண்டமிக் டைம்ல தான் இந்த படம் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மோகன்லால் ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியேறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல குடியேறின நாள்ல இருந்தே அமானுஷி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சோ அந்த அமானுஷ விஷயங்கள்லாம் எதனால நடக்குது, அதுக்கப்புறம் அந்த மோகன்லால் அதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கறது அந்த படத்தோட கதையே. என்னடா கதையை இவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கதை இவ்வளவுதான். நடக்கிற விஷயங்கள் தான் வந்து 2.5 நேரமா காட்டியிருப்பாங்க. ஒரு த்ரில்லர் ஜானர் மூவி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவே வந்து மோகன்லால் தான். இவருடைய எல்லா படங்கள்லயும் என்னோட பாசிட்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் இவர் தான் இருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இவரோட படங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வேரியஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரே டெம்ப்ளேட்டா நடிக்காம வித்தியாச வித்தியாசமா நடிச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடி படங்கள்லயும். அதே மாதிரிதான் இந்த படத்திலையும் ஒரே ஆளா 2.5 நேரமா படத்தை ஸ்கோர் பண்ணிருக்காரு. எந்த கேரக்டர்ஸ்மே வராது, வாய்ஸ்ல தான் சில கேரக்டர்ஸ் எல்லாம் வருமே தவிர ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மோகன்லால் மட்டும் தான் தெரியவாரு. சோ அந்த அளவுக்கு 2.5 நேரம் ஒருத்தர் ஆக்குபைடா வச்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா இவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், ஆட்டிடியூட், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து 2.5 நேரத்துல பக்காவா காட்டியிருக்காரு. சோ இவரு பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. இந்த பாசிட்டிவா தோன்றது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். அதாவது 2.5 நேரம் ஒரே கேரக்டர் வச்சு எப்படி அவங்களால கொண்டு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் மெயின் ரீசனா இருந்தது. பேக் டு பேக் சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், பிஜிஎம் கரெக்டா இந்த த்ரில்லர் ஜானருக்கு என்ன தேவையோ கரெக்டா போட்டிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. அண்ட் அபார்ட்மெண்ட் குள்ளேயே தான் உங்களுக்கு ஃபுல்லா நடக்கிறதுனால வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல காட்டி நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படம் ரொம்ப பிரெடிக்டபிள். அதாவது நீங்க வந்து நிறைய த்ரில்லர் ஜானர் அந்த நிறைய மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, ஓகே இதுதானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. சோ எந்த ஒரு த்ரில்லிங் ஃபேக்டரோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லை அந்த படத்துல, ரொம்ப பிளாட்டா போகுது. அதே மாதிரி அன்வான்ட் சீக்வன்சஸ், அதாவது மோகன்லாலோட இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. கேமரா வந்து எங்கெல்லாமோ காட்டியிருப்பாங்க, பிஜிஎம் அப்படிலாம் போட்டு பயங்கர மாசா காட்டியிருப்பாங்க, அது ஓவர் டோஸா இருந்தது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரேட் இந்தியன் கிச்சன்ல வர மாதிரி ஒரே சீக்வன்ஸ் வந்து திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்திலயும் ஸ்டார்டிங்ல இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, சோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். சோ டைம் கடத்துறதுக்காக தான் அந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த சீன் வந்து படத்துக்கு எந்த இம்பாக்டும் கொடுக்கல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மோகன்லால் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க தியேட்டர்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அட்வைசபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இது ஓடிடியில தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கிறதுனால இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒன் டைம் நீங்க இந்த படத்தை நீங்க பாக்கலாம். அஸ் அ மோகன்லால் ஃபேன், மத்தபடி இது ஒரு ஆவரேஜான மூவி தான். அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன். பை.